வணக்கம் அண்ட் வெல்கம் டு ப்ரோமேட் லாக்ஸ். எப்பவும் போல இன்னைக்கும் பிளானே இல்லாமல் கிளம்பியாச்சு. மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு ரூமில். எப்பவும் போல நம்ம வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பிளான் போட்டு போகிறது எதுவுமே வேலைக்கே ஆகாதுங்க. மேக்ஸிமம் கோயம்புத்தூரில் எல்லா பிளேஸையும் கவர் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஹில்ஸு, ஃபாரஸ்ட்டு இதுக்குள்ளேயெல்லாம் போகணும்னா ஒரு எப்படி ஒன் டே தேவைப்படும். அதனால் அதை மட்டும் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன். ₹8 டிக்கெட் எடுத்து நம்ம உக்கடம் பஸ் ஸ்டாப் போயிட்டுருக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எப்போவும் நான் பாலக்காடு பஸ்ஸில் ஏறியிருக்கேன், தமிழ்நாடு பஸ்ஸில் ஏறியிருக்கேன். தமிழ்நாடு பஸ்ஸு பாலக்காடு போகுது. பிளான் எங்கேயும் பார்த்தீங்கன்னா, பாலக்காடில் 42 ஒரு இடத்துக்கு போக போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பாலக்காடு டிக்கெட் எடுத்துருக்கோம், 58 ரூபா. பாலக்காடு டு ஃபோர்ட் போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேரளா பார்டருக்குள்ள என்டர் ஆகிட்டோம். நம்ம வந்து வாழையாறில் இருக்கிறோம். பாலக்காடு வந்துட்டோம், பஸ் ஸ்டாப் வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம வந்து ஃபோர்ட்டுக்கு போக போகிறோம். ஐவசி பின்னாடி சீட்டில் மட்டும் வந்து உட்காந்துருந்தீங்க, தூக்கி தூக்கி அடிக்குதுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இறங்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அண்ணா வந்து ஃபோர்ட் எப்படி போகிறதுன்னு கேட்டேன். ஃப்ரண்ட்டுக்கு போக சொன்னார். அவர் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஃபோர்ட்டு ஒரு பக்கம்தான் அப்படின்னாரு. போக வேண்டியதான். அதுக்கு பேர் வந்து நான் ஃபோர்ட்டுன்னு சொன்னேன், அவர் வந்து கோட்டைன்னு சொன்னார். கோட்டையாமாங்க இங்கே அதுக்கு பேர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபோர்ட்டுக்கு போயிட்டுருக்குறோம். இந்த வழியாக தான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் ஃபோர்ட் ஆமாங்க. பரவாயில்லைங்க, அவர் இது வந்து ஏதோ ஆட்டோ பிடிச்சி கொடுக்க போகிற அப்படின்னு இது ஏதாவது சொல்ல போகிறாருன்னு நினச்சேன். பரவாயில்ல, ஸ்ட்ரைட்டாக போப்பா அப்படின்னு சொன்னேன். பாலக்காடு எஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாப், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டு வந்து ஒரு 1.5 கிலோமீட்டருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 2வது விலாக்கு கேரளாவில். ஸோ என்ன தான் படிச்சிருந்தாலும், அதர் ஸ்டேட்டு வந்தால் கண்டக்டரோ இல்லை டிரைவர்கிட்டே கேட்டு தான் அடுத்த பஸ் ஏரியாகணும். இந்த பஸ்ஸு எங்கே போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா தமிழாக இருந்தால் பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம், ஆனால் இங்கே மலையாளம் எதுவுமே தெரியாது. இதே ஹிந்தி, தெலுங்கு, கர்நாடகா, பெங்களூரெல்லாம் போயிட்டால் சுத்தமாக தெரியாது. கொஞ்சம் வயசானவங்க அவங்க தான் வந்து கண்டக்டர் டிரைவர்கிட்ட வந்து இந்த பஸ் எங்கே போகுதுன்னு கேட்டு ஏறுவாங்க. அதர் ஸ்டேட்டு வந்தால் நம்மளுக்கும் அதே நிலைமை தாங்க. எனக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று காத்துட்டு இருந்தது. ஃபோர்ட்டு வந்து க்ளோஸில் இருந்துருக்குது. ஸோ கேரளாவில் பார்த்தீங்கன்னா வந்து லாக்டவுன், அதனால் வந்து ஃபோர்ட்டு வந்து க்ளோஸில் இருக்குது. பிளான் ஃபெயிலியர். ஓகே, நம்ம வந்து ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. இப்போ வந்து நான் கோயம்புத்தூர் பஸ்ஸில் ஏறிட்டேன், பாலக்காட்டிலேருந்து கோயம்புத்தூர் பஸ் ஏறிட்டேன். ஸோ இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். இந்த மிஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. எப்படின்னா, இப்போ ஆல்ரெடி கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கே எங்கே போகிறதுன்னு டவுட் ஆகிப்போச்சு. சரி ஓகே, நான் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணிட்டு போகிறப்போ அங்கே போய் பார்த்தா கேரளாவில் லாக்டவுன். அங்கே போயிட்டு கேட்டதுக்கு க்ளோஸில் இருக்குது அப்படின்ட்டாங்க. கொரோனா சண்டே டைம் வேறையா க்ளோஸ் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு. நானும் மேப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன், லைவில் இருக்குது, லைவில் தான் இருக்குது, பிஸியாக தான் இருக்குது அப்படின்னு எல்லாம் காட்டிகிட்டு இருந்தது. ஆனால் அங்கே க்ளோஸில் தான் இருந்துச்சு. அது மேப்பில் வந்து அவங்க பாலக்காடு ஃபோட்டோ பற்றி என்னென்ன கொஞ்சம் அப்டேட் பண்ணால் விசிட் பண்ணு பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். மேப்லேயோ கான்டாக்ட் நம்பர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கால் பண்ணி கேட்டும் போகிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். லாஸ்ட்டோட ஆணைக்கட்டி விலாகில் கூட அதில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்க. அதில் நான் கால் பண்ணி கேட்டு தான் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நானே போனேன். இந்த ஃபோர்ட்டுக்கும் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தா கான்டாக்ட் பண்ணி கேட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ எனிவேஸ், இந்த வீடியோ வந்து அப்படியே முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் அந்த ஃபோர்ட்டுக்கு போய் விலாக் எடுத்து போடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பிளாக்ஸ் எல்லாம் பார்க்கணும், மறக்காமல் ப்ரோமேட் பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் பட்டன் டிங்கை தட்டி விட்ருங்க. ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த கோட்டைக்கு வந்தே தீருவேன்.